तंदुवियानवे माचिमेंोल इमे अक्टोबर मादम नांगाम तियदी अन्नयाम तिरु अवै असिसी नगर पुनिद प्रांजीसनुडिये तिरुविलावै कोंडाडी मकिल्गिंददे पुनिद प्रांजीस असिसियार क्रीस्तुवुक्कु पिन आयरती नूटी एण्बत्ती रंडाम आंडिल पिरंदार तिरेगडल ओडियुं तिरवियुं तेडु नाडुगले कैपेट्टु अडिमै संदेयिन सेल्वत्ते पेरुक्कु एन्र तीमेगल मलिंदु किडंद पोलुदु सिल्वाकान कुडुंबत्तिल तोन्रिय इलेंजर प्रांजिस तंदेयीट्टिय सेत्सोत्ते यल्लाम अप्पा नींगले वैत्तु कोलुंगल एन्र कूरी वेट्टु वीट्टे वेट्टु वेलियेरी एलिमै तनते तन मनवियाग तेरिंदु कोंडार इयल्बागवे इयर्कैयिल इरैवनै कंडार परैवेगलिन विलंगुगलिल इरैवनै कंडार कदिरवनोडु निलावुडन उरवु कोंडु वाळ्ंदार इवैगलोडु ओन्रित्तु इवर पेयरालुम इरैवनै पुगळ्ंदु पाडुवदिले दैवीग इन्बम कंडार एनवे क्रीस्तवनुक्कु उच्च संदयिलिरुंदु उल्लंकाल वरे अल्लेलुयदान पेयगल तान वाडिय मुखत्तुडन इरुक्क वेंडुम एन्बार इन्रु सुत्तुपुर सूळलिल तूय्मयै काक्क वेंडुम एने कोडि पिडित्तवर्गल सुत्तुपुरम सूळलुडन परवैगल आरुगल कदिरवन निलवु मुदलियवट्टुडन इडैविडामल उरवु कोंडु अवर्गल पेराल इरैवनै पुगळ्ंदिड वेंडुम इदर्कु इप्पुनिदरै तलै सिरंद वळिगाट्टियाग तेरिंदु कोल्वदे अरम इवर तुरवु पूंड पत्तावदु आंडिल पल आयिरं इलेंजर्गल इवरै तंगल तलिवराग एट्टु इवरदु सवयिन उरुप्पिनरानर पुनिद क्लाराम मालुं इवर काट्टिय वलियै पिन्पत्ति ஒரு சபையை நிறுவினார் அதிலும் ஆயிரக்கணக்கில் இளம் பெண்கள் சேர்ந்து இயேசுவின் தாழ்ச்சி எளிமை தனத்திற்கு தங்களை கையளித்தனர் பொது நிலையினருக்கு இவர் தோற்றுவித்த மூன்றாம் சபையிலும் இன்று மக்கள் லட்சக்கணக்கில் சேர்ந்து सबदव मुदलियवत्तिल तंगले ईडुपडुत्ति पुनिदर्गलाग वाळ्गिंदनर पुनिद प्रांजिस एल्ला तुरविगलुक्कुम इवरे पिन्पत्तुम पोदिल्नैनर अनैवरुक्कुम कोडुक्कुम ओळुंगुगळिन सारत्तै इव्वारु कूरलाम येसुविन सिलुवै अवर्तम சாவு பாடுகள் இவைகளை தான் நமக்கு ஆற்றலும்
ஏபுதலுமாக அமைய வேண்டும். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையிலே அவருடைய தவ சப முயற்சிகளினாலே இன்று அவருடைய சபை வளர்க்கப்பட்டு வருகிறது. புனிதர் 1226 இறைவனடி சேர்ந்தார். கிறிஸ்தவரல்லாதவர்கள் நடுவில் நற்செய்தியை போதிப்பதற்கு இப்புனிதர் வித்திட்டார். எனவே இப்புனிதருடைய விழாவை கொண்டாடுகிற நாங்களும் புனிதருமக்கு காட்டுகின்ற நல்வழியிலே நாமும் பின்சென்று இறைவனுடைய ஆசீரையும் வல்லமையையும் உருக்கமாக இறந்து நிற்போம். மேலும் புனித பிரான்சிஸ் அசிசியாரின் துறவு வாழ்க்கை வாழுகின்ற அனைத்து துறவிகளுக்காகவும் அருள் வேண்டி இக்காலை சிவ வழிபாட்டிலே உருக்கமாக மன்றாடுவோம். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். அனைத்துலகோரே ஆண்டவரை போற்றி ஆட்பறியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் வாருங்கள் நாம் போற்றுவோம். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ் பாக்களோடு அவர் தம் முற்றங்களுக்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவன் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன். தாழ்ந்தோரை உயர்த்துகிற ஆண்டவராம் கிறிஸ்து அரசரை வாருங்கள் நாம் போற்றுவோம். ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, பூத்துயிர் பேற்று நான் வாழ, புது படைப்பாய் நான் மாற, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே, மனதின் புண்களை ஆற்ற மகிழ்ச்சியில் என்னை நிரப்ப, ஆவியை தாரும் இயேசுவே, தூய ஆவியை தாரும் இயேசுவே.
யாரும் இயேசுவே வேதனை நெருக்கடி இன்னல் அனைத்திலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மகிழ்கிறேன். திருப்பாடல் அறுபத்தி மூன்று. திருப்பாடல் அறுபத்தி மூன்று. கடவுளே நீரே நிறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். நீரின்றி வறண்டு தரிசு நிலம் போல என்னுயிரும் மீது தாகம் கொண்டுள்ளது. என்னுடல் உமக்காக இங்குகின்றது. உம்மாற்றலையும் ஆட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது, என் இதழ்களும் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வாறே உம்மை போற்றுவேன், கைகோப்பி உமது பேரை ஏந்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும். மகிழ்ச்சி மிகிய இதழ்களால் என் வாய் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன், ராபளிப்புகளில் உம்மை பற்றி ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் எனக்கு நீர் துணையாயிருக்கின்றேன். உம் இறக்கைகளின் நிழலில் நான் மகிழ்ந்து பாடுவேன். உம்மை நான் உறுதியாய் பற்றி கொண்டேன், உமது வழக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. தந்தைக்கும் மகனுக்கும் துயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். வேதனை நெருக்கடி இன்னல் அனைத்திலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் மகிழ்வருகின்றேன். உம்மை தவிர எனக்கு உலகில் உள்ளவர் யார்? உம்மோடு நான் வாழ்ந்தால் இவ்வுலகில் எனக்கு இன்பம் தருவது வேறேதும் இல்லையேம். தானியேல் நூலிலிருந்து அதிகாரம் ஒன்று, திருவசனங்கள் முப்பத்தி நான்கு தொடக்கம் அறுபத்தி ஐந்து முடியும். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரள்களே ஆண்டவரை வாழ்த்து, என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். கதிரவனே நிலவே ஆண்டவரை வாழ்த்துங்கள். விண்மீன்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள், என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மலையே பனியே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். காற்று வகைகளே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். நெருப்பே வெப்பமே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நடுக்கும் குளிரே கடும் வெயிலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். பனித்திவலைகளே பனிமழை ஆண்டவரை வாழ்த்துங்கள். பனி கட்டியே குளிர்மை ஆண்டவரை வாழ்த்துங்கள். உறைபனியே மூடுபனி ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். இரவே பகலே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஒளியே இருளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். மின்னல்களே முகில்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். மண்ணுலகு ஆண்டவரை வாழ்த்துவதாக. மலைகளே குன்றுகளே ஆண்டவரை வாழ்த்துங்கள். நிலத்தில் தளிர்ப்பவே நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள்.
என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். கடல்களே ஆறுகளே ஆண்டவரே வாழ்த்துங்கள். நீரூற்றுகளே ஆண்டவரே வாழ்த்துங்கள். திமிங்கலங்களே நீர்வாழ் உயிரினங்களே நீங்களெல்லாம் ஆண்டவரே வாழ்த்துங்கள். வானத்து பறவைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரே வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். காட்டு விலங்குகளே கால்நடைகளே நீங்களெல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். மண்ணுலக மாந்தர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். இஸ்ரவேல் மக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் குருக்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஊழியரே ஆண்டவரை வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். நீதிமான்களே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை வாழ்த்துங்கள். தூய்மையும் மனத்தாழ்ச்சியும் உள்ளோரே ஆண்டவரே வாழ்த்துங்கள். அனானியா சாரியா மிசாயில் ஆண்டவரே வாழ்த்துங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏற்றி போற்றுங்கள். தந்தை மகன் தூயாவியாரை புகழுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். உயிர் வானகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் பாடல் பெறவும் மாட்சியுடையவும் தகுதி உள்ளவர். உம்மை தவிர இவ்வுலகில் உள்ளவர் யார்? உம்மோடு நான் வாழ்ந்தால் இவ்வுலகில் எனக்கு இன்பம் தருவது வேறு எதுவும் இல்லையே. கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட இறை அன்பிலிருந்து என்னை எந்த படைப்பு பொருளும் பிரிக்க முடியாது. திருப்பாடல் 149. திருப்பாடல் 149. புதியதொரு பாடலை ஆண்டவருக்கு பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். தம்மை படைத்தவரை குறித்து இஸ்ரேல் மகிழ்வாராக. தம் அரசரை முன்னிட்டு சீயோனின் மக்கள் களி கூர்வார்களாக. நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி ஜாலி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு மீட்பளித்து மேன்மைப்படுத்துவார். அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வாராக. மேத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாயில் இறை புகழ் இருக்கட்டும். அவர்களின் கையில் இருபுறமும் கூர்மையான வாள் இருக்கட்டும். அவர்கள் வேஜினத்தாரிடம் பழி தீர்த்து கொள்வார்கள். மக்களினங்களுக்கு தண்டனை தீர்ப்பிடுவார்கள். வேற்றின மன்னர்களை விலங்கிட்டு சிறை செய்வார்கள். உயர்குடி மக்களை இரும்பு விலங்குகளால் கட்டுவார்கள். முன்குறித்து வைத்த தீர்ப்பை அவர்களிடம் நிறைவேற்றுவார்கள். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட இறை அன்பிலிருந்து என்னை எந்த படைப்பு பொருளும் பிரிக்க முடியாது. அருள் வாக்கு. திரு தூதர் பாவல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனம் 14. நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமை பாராட்ட மாட்டேன். அதன் வழியாகவே என்னை பொறுத்தவரையில் உலகம் சிலுவையில் அறியப்பட்டிருக்கிறது. உலகை பொறுத்தவரையில் நானும் சிலுவையில் அறியப்பட்டிருக்கின்றேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் உண்மையான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார். எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் உண்மையான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார். விண்ணக பாடல்களால் பெருமைப்படுத்த பெற்றார். எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் உண்மையான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. எளிய தாழ்மையுள்ள பிரான்சிஸ் உண்மையான செல்வராக விண்ணகத்தில் நுழைந்தார். எளிமையும் தாழ்மையும் கொண்ட பிரான்சிஸ் விண்ணக தூதர்களின் பாடல் ஆட்பரிப்போடு செல்வராய் விண்ணகம் நுழைகிறார். செக்கரியாவின் பாடல் லூகா நற்செய்தி 1வது அதிகாரம் திருவசனங்கள் 68-79 வரை. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூயரவாகினர் வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பயவரிடமிருந்தும் நம்மை வருபோர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் உதாதியருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவரிட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய் நீ உன்னத கடவுளின் நிறைவாகினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவம் எண்ணிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பிலும் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியில் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எளிமையும் தாழ்மையும் கொண்ட பிரான்சிஸ் விண்ணக தூதர்களின் பாடல் ஆட்பரிப்போடு செல்வராய் விண்ணகம் நுழைகிறார். தூயவரான கடவுளாம் கிறிஸ்துவை புகழ்ந்து நம் வாழ்நாள் முழுவதும் நீதியிலும் புனிதத்திலும் அவருக்கு பணிபுரிய வரம் வேண்டி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர். எங்களை போலவே நீர் எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டீர், ஆனால் நீர் ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர். அச்சத்தை அகற்றி அன்பிலே வளர நீர் எங்களை அழைக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசுவே, எங்களை தூய்மைப்படுத்தியருளும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர். நாங்கள் உலகின் ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டுமென பணித்துள்ளீர். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் மனங்களையும் இதயங்களையும் ஒளிவித்தருளும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர். நீர் தொண்டு ஏற்பதற்கல்ல, தொண்டு புரியவே விரும்பினீர். ஆண்டவராகிய இயேசுவே, எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு பணிவிடை புரிவதில் உம்மை போல் மாற செய்தருளும். ஆண்டவரே, நீர் ஒருவரே தூயவர். நீரே கடவுளின் மாட்சி,
சுடர் வீசும் ஒளி அவருடைய இயல்பில் நிறைவுள்ள சாயல் ஆண்டவராகிய இயேசுவே உமது திருமுகத்தின் பேரொளியை நாங்கள் காண செய்தரலம். ஆண்டவரே நீர் ஒருவரே தூயவர். எங்களுடைய தேவைகள் வேண்டுதல்களுக்காக மன்றாடுவோம். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய விழாவை கொண்டாடுகிற நாங்கள் அந்த சபையை சார்ந்த அனைத்து துறவிகளுக்காகவும் மன்றாடுவோம். கொடுத்த வாக்கு தத்தத்துக்கு பிரமாணிக்கமாக அவர்கள் வளர இறை ஆசிரை அவர்களுக்காக வேண்டுவோம். மேலும் திருச்சபைக்காக மன்றாடுவோம். திருச்சபையிலே பணியாற்றுகின்ற ஒவ்வொரு பணியாளர்களுக்காகவும் அவர்கள் நல் மனதுடன் இறையரசை மக்களுக்கு போதிக்க வேண்டிய அருளை நிறைவாக பொழிய வேண்டுகின்றோம். கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த நோய்க்கு எதிராக பல்வேறுபட்ட பணிகளை முன்னெடுக்கின்ற அனைவரோடும் நேரிருந்து செயல்பட வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். எம்மையும் எமது பங்கையும் எமது பங்கு தந்தையையும் இத்திருத்தலத்திலே பணியாற்றுகின்ற அமல மருத்தியாகிகள் துறவிகளுக்காகவும் பங்கு மக்களுக்காகவும் அவருடைய தொழில்துறைகளுக்காகவும் இளைஞர்கள் யுவதிகள் இறைவன்பால் ஈர்க்கப்படவும் சிறுவர்கள் சிறுமியர்கள் ஆன்மீகத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும் அருள் வேண்டுவோம். நம் மீட்பர் நமக்கு கற்பித்தந்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி உருக்கமாக மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுதலை தரலும். சபிப்போமாக. ஆண்டவராகிய கடவுளே, அசிசி நகர் புனித பிரான்சிசுவை தனது எளிமையிலும் தாழ்மையிலும் கிறிஸ்துவை போல் விளங்க செய்தீர். அவரது வழிகளில் நாங்களும் நடக்க செய்தருளும். இதன் வழியாக நாங்கள் மகிழ்வுடனும் அன்புடனும் உம்மகனாகிய கிறிஸ்துவை பின்பற்றி உம்மில் ஒன்று திருப்போமாக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்று பெல் கடவுளா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலும் இருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரை தான் மரியா தூயாவியாரின் வல்லமையால் கருவுற்றார். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களில் பேறு பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. நீத மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமே. இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களில் பேறு பெற்றவள் நீரே, உம்
உம்முடைய திருவாயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. வாக்கு மனிதரானார், நம்முடையே குடிகொண்டார், அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களில் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவாயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்க பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிறவங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இரப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமே. இயேசுவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சவிப்போமாக. இறைவாவும் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கு மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் அப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மகா பரிசுத்த இருதயமே எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களை இரட்சணியமாயிரும். புனித வளனாரேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியாரேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் அசிசியாரேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜூஜின்டி மேசனட்டேம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன்.